ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இத்தனை வீக் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, இந்த வீக்கும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகே குட்டீஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா கைட்ஸ். என்ன டாபிக் பார்க்க போகிறோம்? கைட்ஸ். அதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே, போகிறதுக்கு நான் ப்ரேயர் பண்ணிட்டு போகலாமா? சரி, எல்லோரும் இருக்கிற இடத்துல கண்ணை மூடி ப்ரேயர் பண்ணலாமா? அன்புல எஸ்எப்பா, இந்த நல்ல நாள் தந்ததுக்காக நன்றி எஸ்எப்பா. ஆண்டவரே, நாங்கள் சண்டே ஸ்கூலில் கேட்குற கதை, வசனம், சாங், ஆண்டவர் எல்லாமே எங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஐசப்பா. அதை நாங்கள் என்றைக்கும் மறக்கக்கூடாது ஐசப்பா. உங்களோட நானும் எங்களோடு நீங்களும் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஐசப்பா. ஆண்டவரே, தேவையான படிக்கிற படிப்புக்கு தேவையான ஞானத்தையும் ஆண்டவர் அதுக்கு தேவையான பலத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க ஆண்டவரே, நீங்கள் வழி நடத்துங்க. ஏசு நம்ஜு நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், நீங்கள் பே அடுத்த செஷன் பார்த்து நல்லா கற்றுக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய். ஹலோ குட்டீஸ், பிரைஸ் லார்ட். ஆண்டவர் நாமத்தில் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஒரு புது பாட்டு பாடலாம். அது இங்கிலீஷ் சாங். அது எதை பார்த்தீங்கன்னா, பீஸ் லவ் ஜாய், சமாதானம் அன்பு சந்தோஷம். தேவன் நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம சமாதானம் நிறைய நிரம்பி வழியுதுன்னு தான் இந்த பாட்டு. எங்கள் கூட சேர்ந்து கற்றுக்கிட்டு நீங்களும் பாடுறீங்களா? அடுத்து லவ், அன்பு. ஏசப்பா நம்ம மேல கடலோட அதிகமா அன்பு வச்சிருக்கான். அடுத்து ஜாய், சந்தோஷம். ஏசப்பா நம்ம கூட எப்பவுமே இருக்கிறதுனால நம்ம மனசுல சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும், எதுக்கும் வருத்தப்படவே கூடாது. ஹலோ குட்டீஸ், பிரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஓகே குட்டீஸ், இந்த மந்த் ஃபுல்லாக நம்ம எதை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம்? குட் ஷெப்பர்ட், அதாவது நல்ல மெய்ப்பன். அந்த நல்ல மெய்ப்பனுக்கு இருக்கக்கூடிய சில கேரக்டர்ஸ் தான் நம்ம இந்த மந்த் ஃபுல்லாக பார்த்துட்ருக்குறோம். போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்? குட் ஷெப்பர்ட் ப்ரொவைட்ஸ், அதாவது நல்ல மெய்ப்பன் அவர் என்னென்னலாம் நமக்கு ப்ரொவைட்ஸ் பண்ணுறாரு, எப்படிப்பட்டவராக இருக்கிறாருன்னு பார்த்தோம். இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குட் ஷெப்பர்ட் கைட்ஸ், நல்ல மெய்ப்பன் நமக்கு காட்டக்கூடிய நல்ல வழிகள் அது எப்படி காட்டுவாங்கன்னு சொல்லி ஒரு கதை மூலமாக பார்க்கலாம். சரியா, கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கதையில் வர ரெண்டு கேரக்டர் நம்ம சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா? ஆடு. ரெண்டாவது மெய்ப்பன். ஆடு எல்லாருமே பார்த்துருப்போம் இல்லையா, கிராமத்தில் இல்லை இப்போது இங்கே ஸ்கூல் போகும்போது எங்கேயாவது பார்த்துருக்கலாம். சரி, இந்த ஆடு பற்றி நான் ரெண்டு விஷயம் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு, இந்த ஆடு சொந்தமாக எதையுமே யோசிக்காதான். இந்த ஆட்டுக்கு புல்லை பார்த்ததும், எங்கே புல் வந்து க்ரீனாக பச்சை பசேல்னு இருந்தால் அது பார்த்தோன்னே என்ன பண்ணணும், ஓடிடும். ஓடி எதையுமே யோசிக்காது, எங்கே என்ன இருக்கும், என்ன ஆபத்து இருக்குது, எதையுமே யோசிக்காமல் அந்த புல்லை பார்த்தோன்னே ஓடிடும். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது,
போது அந்த ஆடு எப்படிப்பட்டது அப்படின்னா, அது எங்கேயாவது தொலைஞ்சு போச்சு அப்படின்னா திருப்பி வர்றதுக்கு அதுக்கு வழியே தெரியாதான். இதுதான் ரெண்டு விஷயம். மேய்ப்பன், மேய்ப்பன்னா யார்? இப்போ 50 ஆடு வச்சுருக்குறாங்கன்னா அந்த 50 ஆட்டுக்கும் ஒரு தலைவர் இருப்பாங்களே, நடத்தக்கூடிய வழிகாட்டுறவங்க, அவங்க தான் யார்? மேய்ப்பன். இந்த மேய்ப்பன் அந்த ஆட்டு மேலே ரொம்ப பாசமாக இருக்கு. 50 ஆடு இருக்குன்னா 50 ஆடு மேலேயும் ரொம்ப பாசமாக இருப்பார். ரெண்டாவது, அந்த ஆட்டுக்கு தேவையான சாப்பாடு, தண்ணி அப்படின்ட்டு எந்த வழியில் அது கரெக்டாக அதை கொண்டு போகணுமோ அந்த வழியை காட்டக்கூடியவர் தான் யாருன்னா மேய்ப்பன். இப்போது இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி நம்ம கற்றுக்கிட்டோம். இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாமா? நல்லா கவனிங்க குட்டீஸ். ஒரு மெய்ப்பனுக்கு 50 ஆடு இருந்துச்சான். அந்த 50 ஆடுமே மெய்ப்பனை ரொம்ப நேசிக்கக்கூடியது. மெய்ப்பன் எப்படி போகிறாரோ அவங்க பின்னாடியே தான் போகுமா, எந்த ஒரு டைரெக்ஷன்லையும் திரும்பாது. ஏன்னா அந்த ஆட்டுக்கு தெரியும் அந்த மெய்ப்பன் எந்த வழியில் கூட்டிகிட்டு போனாலும் நல்ல வழியில் தான் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி தெரியும். ஆனால் இந்த 50 ஆட்டு கூட்டத்தில் 2 ஆடு ஃப்ரெண்ட்ஸு. ஒரு ஆடு எப்படிப்பட்டதுன்னா, அந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லா ஆடு மாதிரி ரொம்ப நல்ல ஆடு, மெய்ப்பன் எங்கே போகிறாரோ அது பின்னாடி தான் போவோம். ஸோ அந்த மாதிரி நல்ல ஆடு, கீழ்ப்படியக்கூடிய ஆடு. ஆனால் இன்னொரு ஆடு எப்படி தெரியுமோ, அது அப்படியே ஆப்போசிட். அந்த கூட்டத்துலேயே ஒரே ஒரு ஆடு மட்டும் ரொம்ப குறும்புத்தனம் பண்ணும், கீழ்ப்படியாது. மெய்ப்பன் எப்படி ஸ்ட்ரெயிட்டாக கூட்டிகிட்டு போகிறான்னா அது வழி விலகி போகிற மாதிரி ட்ரை பண்ணும். ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறோம். இந்த மாதிரி 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த குறும்புத்தனை பண்ணுற ஆடு ரொம்ப சேட்டை பண்ணக்கூடிய ஆடு. மெய்ப்பன் என்ன சொன்னாலும் கேட்கவே கேட்காது. சரி, இந்த மெய்ப்பன் வேலை நான் என்ன சொன்னேன், எப்பயுமே அது நல்ல வழியில் கூட்டிகிட்டு போகும், டெய்லியும் அதுக்கு வேண்டிய சாப்பாடு தண்ணியெல்லாம் தருவாருன்னு சொன்னல. ஸோ அதே மாதிரி அந்த 50 கூட்டத்தையும் இந்த மெய்ப்பன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு காட்டு பகுதிக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. காட்டு பகுதியில் கூட்டிகிட்டு போகும்போது நல்லா ஜாலியாக எல்லா ஆடும் பின்னாடி போகும், எல்லாமே அந்த சத்தத்தை கேட்டு பின்னாடி போகுமா. ஒரு நாள் என்ன தெரியுமாச்சு, இந்த குறும்புத்தனை பண்ணுற ஆடு அப்படியே பின்னாடியே போயிட்டு இருந்துச்சான். அப்போது தூரத்தில் ஒன்று பார்க்குது. என்ன தெரியுமா பார்க்குது? நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு, அது புள்ளை பார்த்தா போயிடும்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி பச்சை பசேல்னு தூரத்தில் ஒரு புள்ளை பார்க்குது, ஒரு இடத்த பார்க்குது. அதை பார்த்தோன்னே இதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஐ பார்த்தியா எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது, நம்ம போகணும்னு சொல்லி அதுக்கு ரொம்ப அவசரம். ஆனால் பக்கத்தில் அதோடய ஃப்ரெண்டு இருக்குல்ல, அது என்ன தெரியுமா சொல்லிச்சு, ஏ அப்படிலாம் போகக்கூடாது, நம்முடைய மெய்ப்பன் அவர் தான், அவர் எந்த வழியில் கூட்டிகிட்டு போகிறாரோ அந்த வழியில் தான் நம்ம போகணும், அப்படிலாம் நீ போகக்கூடாது. நீ போயிட்ட அப்படின்னா நீ வெளியே வரத்துக்கு இல்லை வீட்டுக்கு வரத்துக்கு உனக்கு வழியே தெரியாது, நீ எப்படி போவ அப்படி சொல்லிட்டு அதை சொல்லித்தான். அதை இது சொல்லித்தான் குறும்புத்தனை பண்ணுற ஆடு. அதெல்லாம் கிடையாது, எனக்கு தெரியும், நான் பண்ணுவேன், எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்துச்சான். இந்த மாதிரி 2-3 நாள் போச்சு. அடுத்த நாள் 4வது நாள் என்ன தெரியுமாச்சு, அதே மாதிரி மெய்ப்பன் அந்த காட்டு பகுதியில் கூட்டிகிட்டு போகும்போது என்ன தெரியுமா பண்ணுச்சு, இந்த குறும்புத்தனம் பண்ணுற ஆடு யாருக்கும் தெரியாமல் நைஸாக அந்த தூரத்தில் பார்க்கக்கூடிய அந்த பச்சை பசேல்னு இருக்குல்ல அந்த இடத்துக்கு போக ஆசைப்பட்டுச்சு. இந்த 43 ஆடும் அப்படி போகும்போது இது நைஸாக என்ன தெரியுமா பண்ணுச்சு, யாருக்கும் தெரியாமல் அந்த இடத்துக்கு போயிடுச்சு. இப்போ என்ன தெரியுமா ஆச்சு, நைட் ஆகுது, அப்படியே நைட் ஆகும்போது ரொம்ப இருட்டாக இருக்குது, அந்த இடம் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, கூட வந்து ஆட்டை காணோம், இதுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. இருட்டானா காட்டுக்குள்ளே என்ன இருக்கும், சிங்கம், புலி, கரடி இதெல்லாமே இருக்கும்ல. ஆனால் இந்த ஆட்டுக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல, வீட்டுக்கு வர வழி தெரியாதுல்ல, அதனால் இது ரொம்ப கஷ்டப்பட்டு நின்றுட்டு இருந்துச்சான். ஐயோ பின்னாடி சத்தம்லாம் கேட்குது, புலி சத்தம் கேட்குது, சிங்கம் சத்தம் கேட்குது, கரடி சத்தம் கேட்குது, எனக்கு என்ன பண்ணுறது தெரியலே, ஐயோ நான் மெய்ப்பன் கூட போயிருந்தேன், சரியான வழியில் போயிருப்பனே, சரியான சாப்பாடு கிடச்சிருக்குமே, சரியான தண்ணி கிடச்சிருக்குமேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் அந்த நல்ல மெய்ப்பனுடைய சிந்தனை அவருக்கு வந்துச்சு. அப்புறம் என்ன தெரியுமாச்சு, இந்த 49 ஆடும் வீட்டுக்கு போச்சு. இந்த ஆடு, இந்த ஒரு ஆள் குறும்புத்தனை பண்ணுற ஆடு காணும். மெய்ப்பனுக்கு நல்லாவே தெரியும் அந்த 50 ஆடு, ஒரு ஆடு காணப்போனாலும் அந்த நல்ல மெய்ப்பனுக்கு மனசு ரொம்ப வலிக்கும், பயமாக இருக்கும். அதே மாதிரி அந்த 49 ஆடை வீட்டில் பத்திரமா மூடி வச்சுட்டு இந்த மெய்ப்பன் என்ன பண்ணுறாரு, தேட போகிறாரு. ஐயோ அந்த ஒரு ஆட்டை காணுமே, என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லி ரொம்ப பயத்தில் போகிறாரு.
இந்த குடும்பத்தை என்ன பண்ணுற ஆடு என்ன பண்ணிட்டு இருக்குது, ரொம்ப பயத்தில் நின்றுட்டு இருக்குது. ஐயோ, நான் நல்ல பச்சை பசேல்னு இருக்கிற இடத்துக்கு வந்தால் எனக்கு இப்படி ஆயிடுச்சே, என்னால் வீட்டுக்கு போக கூட முடியாது, எனக்கு வழி தெரியாதேன்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டு நின்றுட்டு இருந்துச்சு. அப்போது அந்த மேய்ப்பன் தேடி தேடி போகிறாரு. அப்புறம் கடைசியில் அந்த இடத்துல போய் அந்த ஆடை தூக்கி சுமந்து என்ன பண்ணுறது, அதுக்கு பட்ட கஷ்டம் எல்லாமே தடவி கொடுத்து, இப்படிலாம் நீ வந்து என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது, நல்ல வழியில் தான் மேய்ப்பனாகிய நான் கூட்டிகிட்டு போவேன், எனக்கு தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் என்ன தரணும் எப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும், ஏன்னா நான் உன் மேய்ப்பன், நான் உன்னுடைய லீடர், எனக்கு தெரியும்னு சொல்லி சொன்னாங்களாம். குட்டீஸ், இதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க? இந்த மேய்ப்பனுக்கு 50 ஆடு இருந்துச்சு, ஸோ கரெக்டாக லீட் பண்ணிட்டு போகிறார். நமக்கு யார் மேய்ப்பன்? நம்முடைய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு மேய்ப்பன். ஸோ நம்ம இயேசு கிறிஸ்து நல்ல வழிகளை நமக்கு காட்டுறாரு. நமக்கு என்னென்ன வழிகள்லாம் இந்த இயேசு கிறிஸ்து காட்டியிருக்கிறாரு? பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, அம்மா அப்பாவுக்கு முக்கியமாக என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும், ரொம்ப நேரம் வந்து என்ன பண்ணக்கூடாது, மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நல்ல வழிகளில் நம்மளை கொண்டுட்டு போகக்கூடிய யூஸ்ஃபுல்லாக நம்ம இது பண்ணிட்டுருக்குறோம், ஏசப்பா சொல்லி கொடுத்துருக்குறாங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் ஏசப்பா நம்மளுடைய நல்ல மேய்ப்பன். அந்த நல்ல மேய்ப்பன் என்ன சொல்கிறாரோ அந்த வழியில் நம்ம போனோம் அப்படின்னா, நமக்கு வர வேண்டிய பிளெஸ்ஸிங்ஸ், நமக்கு என்னென்னலாம் தேவையோ, எப்படி அந்த ஆடுகளுக்கெல்லாம் அந்த மேய்ப்பன் வந்து நல்ல சாப்பாடு நல்ல தண்ணி கொடுப்பாங்களே, அதே மாதிரி இந்த ஏசு கிறிஸ்து, அதாவது நம்மளுடைய ஏசு கிறிஸ்து மேய்ப்பன் என்ன பண்ணுவார், நல்ல பிளெஸ்ஸிங்ஸை நமக்கு தருவார். அவர் காட்டுற அந்த வழியில், அந்த டைரக்ஷனில் நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு வேண்டிய பிளெஸ்ஸிங்ஸை நம்ம ஏசப்பா தருவாங்க. ஸோ குட்டீஸ், நீங்கள் மறக்கவே கூடாது, நம்முடைய நல்ல மேய்ப்பன் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து காட்டின அந்த வழியில் நம்ம நடந்தோம் அப்படின்னா நம்ம நல்ல பிளெஸ்ஸிங்ஸை ஏசப்பா தருவாங்க. நமக்கு நல்ல பாதுகாப்பு ஃபஸ்ட்டு கிடைக்கும், ரெண்டாவது அவருடைய பிள்ளைங்கிற அந்த அதிகாரம் நமக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம இந்த நல் நமக்கு என்ன நம்ம என்ன பண்ணணும், நல்ல வழியில் போகணும். இந்த நல்ல வழியில் நம்ம போனால் மட்டும்தான் நமக்கு நல்ல பிளெஸிங்ஸ் கிடைக்கும், அவருடைய பிள்ளை அப்படிங்கிறத அந்த அதிகாரம் கிடைக்கும். ஸோ குட்டீஸ், மறக்கக்கூடாது, நம்ம நல்ல மேய்ப்பன் யார், ஏசு கிறிஸ்துவோ. அந்த நல்ல மேய்ப்பன் காட்டக்கூடிய வழியில் நம்ம போகணும் அப்படின்னா நமக்கு நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும், அவருடைய பிள்ளைங்கிற அதிகாரம் கிடைக்கும். ஓகே குட்டீஸ், அப்படி நம்ம வழி விலகி போனோம் அப்படின்னா அந்த ஆடு மாதிரி கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். ஸோ இது குட்டீஸ், இந்த கதையை மறக்காதீங்க, இந்த கதை உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக ஞாபகம் இருக்கணும். ஓகே குட்டீஸ், இன்னொரு வாட்டி இன்னொரு புது கதையோடு நான் சந்திக்கிறேன். பாய்.